gastro. Number chef style la already soupy pathi or recipe paathirukom or super ana barbecue chicken neenga try panirpeenga nenaikira adhe series la next namba paaka pora recipe enna paathina wine braised tenderloin. Indha recipe rombave famous europe la paathina idhu vandu sala restaurant la buffet la indha maari dishes la neenga paathirukinga but idhu or occasional avum seri or different ah dish try panna nenaikiravanga seri idhu or super ana recipe ah irukum. So idha namba first namba marinate panna porom. Marinate panna soupy paathu munadi na sonna illaya namba or soupy paathu ஸ்வீட் பை டெண்டர்லைனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான பெப்பர், இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஸ்டர்ட், மஸ்டர்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ட்ரை ரோஸ்மேரி, ஒரு 3 to 4 கார்லிக் க்ளவுஸ், இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஷேலட் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அந்த டைமிங்கில் நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் பட்டர் வேறு போட போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மேரினேட் பண்ண மீஃப் எல்லாத்தையுமே வந்து நம்ம சூவீட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் எடுத்து போட்டுக்க போகிறோம். மீட்டை நம்ம இந்த கவரில் போட்டோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான வைனை ஆட் பண்ண போகிறோம். நான் போட்டு வைன் எடுத்துருக்கேன், உங்ககிட்ட எந்த வைன் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வைன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது எம்எல்சி ஃபை ஆகிறதுக்கு கொஞ்சமாக பட்டர், அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு வேக்யூம் பேக் பண்ண போகிறோம். வேக்யூம் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் போட்டுடலாம். டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பியூரியாக சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் கூப்பிட்டு பண்ணுங்கள், அதில் ஹாட் டேஸ்ட் நிறையவே இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் எப்போ டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு பேசிங் டிஷ்ல கொஞ்சமாக அது கூட ஃபேட் தான் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரா ஃப்ளேவர் இல்லாமல் குக் ஆகும். ஸ்லோ ஃப்ளேவில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ரொம்ப நம்ம அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ பேஸ்ட் and how long we have to cook இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து இன்னொரு வடியில் போட்டிருந்தோம்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூ பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி சாஃப்ட் பேப்பர் எஸ்னால் மெர்போ வெஜிடபிள் கூட ஆட் பண்ணுவோம். ஏன் நம்ம சூவியில் குக் பண்ணுறோன்றது இந்த மீட்டை கட் பண்ணி காமிக்க பார்த்து உங்களுக்கு தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட் நல்லா ஒரு டென்டரிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து ஜூஸியாக இருக்கிறது பார்க்க முடியும். நீங்கள் டைரெக்டாக காக் பாட்டில் போட பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஸோ டு டூ இன் நம்ம சூவிங். அதுக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளும் வந்து யூரோப்பியன் டிஷ்னால் தே யூஸ் மோர் ஆஃப் பட்டர், எஸ்பெஷலி ஃப்ரெஞ்ச் பிசின். இது எல்லாமே ஒயின் பேஸ்ட் க்ரீமி டெண்டர்லாயின் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. பேஸ்ட் ரெண்டுலாம் எனக்கு இப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோ பேஸ்ட் கொடுக்க போகிறோம். இப்போ பாயில் கிரேட் பண்ண பொட்டேட்டோ எங்கே வச்சுக்கோங்க. அதை கூட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறோம். தேவையான சால்ட் கொஞ்சமாக வைப்போம். ட்ரை ஹர்ப்ஸ் ஆப்ஷனல், இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா பரவாயில்ல. இப்போ நம்ம நல்லா அதிகமாக குக் பண்ணியிருப்போம் பிகாஸ் இட் வில் பி நைஸ் ஃபார் த ஸ்டீவ் இருந்தாங்க. நீங்கள் கிறிஸ்பியாக வேணாலும் கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதை பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடியே பண்ணி வச்சிருந்த ஸ்டீவை ரீஹீட் பண்ணிட்டு நம்ம டிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் டொமேட்டோ ஆயில் இல்லை சார். சூப்பர் க்ரீமி அண்ட் எம்மியான ஒயின் பேஸ்ட் கடலாய் பார்த்தோம். இந்த டிஷ் நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா அடுத்து சாப்பிட்டே இருக்கும் ஒரு டெம்டேஷன் கூட்டக்கூடிய ஒரு டிஷ். இதை
இன்னைக்கு சாப்பிட்ட உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. எப்படி நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஃபுட், சவுத் இந்தியா நிறைய கம்ஃபர்ட் ஃபுட்ஸ் இருக்கும், இட்லி தோசை இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய எனி கம்ஃபர்ட் ஃபுட், அந்த மாதிரி இருப்பில் இந்த ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் இதை புக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் ரெசிபி தான் இது. இதேமாரி சூப்பர் எக்ஸைட்டட் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பட் இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்.